ஸோ ஹலோ வியூவர்ஸ் நேற்று நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் ஹர்ஷித் அகர்வாலுங்கிறவர் வந்து ஒரு ரெட் பெட்டிஷன் போட்டிருந்தார் இந்த மாதிரி வந்து பிடிஎஸ்க்கான கட் ஆஃப் மார்க்கை கம்மி பண்ணணும் அப்படின்றத போட்டிருந்தார் தென் வந்து ஆந்திராவில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் வந்து நீட் பர்சன்டேஜாக கம்மி பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அதுக்கு டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து ரிப்ளை கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு ரிப்ளை நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம் ஸோ அதை ப்ரீஃபாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க ஒன்று வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கிற பாப்புலேஷன் வேர்ஷஸ் டாக்டர் ரேஷியோ டென்டல் டாக்டர் ரேஷியோ அது வந்து இந்தியாவில் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க தென் குவாலிஃபையிங் மார்க் வந்து வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ நூற்றி நாற்பத்தி ஏழு தான் குவாலிஃபையிங் மார்க்கு வேறு ஃபுல் மார்க் வந்து செவன் டுவெண்ட்டி அப்போ இருபது பர்சன்டேஜ் தான் வந்து நாங்கள் மார்க்கே வச்சுருக்கோங்கிறப்ப இன்னும் கம்மி பண்ணால் ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிரும் டென்டல் டாக்டர்ஸோட ஸ்டாண்டர்ட் வந்து குறஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தேர்டு பாயிண்ட் என்னென்னா ஆல்ரெடி ஏழரை பதினஞ்சரை லட்சம் பேரில் வந்து ஏழரை லட்சம் பேர் குவாலிஃபை ஆயிருந்தாங்க ஏழரை லட்சம் பேர் இதுக்கு வந்து மொத்தமே வந்து எண்பத்தெட்டாயிரம் எம்பிபிஎஸ் சீட்டு தென் இருபத்தி மூணாயிரம் டென்டல் சீட்ஸ் தான் வந்து இருக்குது ஸோ ஒன் சிக்ஸ்டி செவன் ரேஷியோலாம் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிருக்காங்க இப்போ ஜாயின் பண்ணலாங்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் எந்த சீட்ஸும் வேக்கண்ட்டாக இல்லை ஒன்லி ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ்லையும் எம்பிபிஎஸ் காலேஜ் தான் சீட்டு ஃபில் ஆகாமல் இருக்குது அது எதுனாலு பார்த்தீங்கன்னா ஹையர் தான் வந்து ஃபில் ஆகலை அப்படின்றத ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்திருக்காங்க இன்னுமே நீங்கள் மார்க் கம்மி பண்ணாலும் அதே பீப்புள்ஸ் தான் போக போகிறாங்க ஸோ அந்த ஹையர் ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது இதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வச்சிருந்த ரிப்ளை இது மூணாந்தேதிக்கு வச்சுருந்தாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து நாலாந்தேதி அந்த கேஸை எடுத்துகிட்டு என்ன ஆர்குமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து என்ன நம்ம முக்கியமான வந்து கேஸ் ரிப்போர்ட் அதை எடுத்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ கேஸ் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரிட் பெட்டிஷன் நம்பர் வந்து ஃபிஃப்டி செவன் சாரி ஃபிஃப்டி ஃபோர் தென் ரெண்டு பெட்டிஷனுக்கும் வந்து ஒரே கேஸ் தான் போயிட்டுருக்குது ஸோ வந்து ரெண்டு கொஷின் ரெண்டு கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஐம்பத்தி நாலு ரிட் பெட்டிஷன் நம்பர் ஐம்பத்தி நாலு பே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹர்ஷத் தகவல் வர்சஸ் யூனியன் ஆஃப் ஸ்டே இந்தியா தென் செகண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட் பெட்டிஷன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ வந்து இதை வந்து இன்னைக்கு ஹியரிங் இந்த ரெண்டு ரெண்டு கேஸும் ஹியரிங் வந்திருக்கு ஸோ யார் யாராவது ஜட்ஜுங்கிறது லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்டிஸ் வந்து நார நாகேஸ்வரர் ராவ் அண்ட் ஜஸ்டிஸ் கிருஷ்ணா முராரி ஸோ பெட்டிஷனரோட அட்வொகேட் ட்ரெட்லி போட்டிருக்காங்க இதை ரெஸ்பான்ண்ட் அண்ட் அட்வொக்கேட் டீட்டெயில்ஸ் போட்டுருக்குறாங்க ஓகே ஸோ இதில் என்ன வந்திருக்காங்கன்னா இந்த ஹியரிங்லாம் கேட்டுட்டு ஸோ வந்து வாதி பிரதிவாரியோட ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு கவர்மெண்ட் சொன்னதையும் ஆராய்ஞ்சிட்டு அட்வொகேட்ஸ் தரப்பில் வாதாடிஞ்சிருப்பாங்க அதையும் வாதி வாதாடிட்டு ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இனிமேல் வந்து வேறு எந்த ஃபர்தர் வாய்தான் கிடையாது ஆர்கியூமெண்ட்ஸ் கிடையாது ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் தான் ஜட்ஜ்மெண்ட் ரிசர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கை வந்து இப்போதைக்கி வந்து பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் ரிசவ்டுனால் என்ன அர்த்தம் நம்ம நிறையா படத்தில் பார்த்துருப்போம் ஜட்ஜ்மெண்ட் ரிசவ்ட்டுன்னு சொல்லி கடை ஒரு கேஸில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு கோர்ட் கேஸ் நடக்கும் நிறைய பேர் வாதாடுவாங்க நீங்கள் நிறைய நிறையா படத்தில் ரீசண்டாகவே பார்த்துன்னு இருப்போம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் எல்லா ஆர்குமெண்ட்ஸும் கேட்டு ஜட்ஜ்மெண்ட் ரிசவ்ட்டுன்னு போயிடுவாங்க ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வந்து ஒரு ஒரு சீனியர் லாக்ட கேட்கும்போது ஸோ ஆர்குமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் நோ மோர் எவிடென்ஸ் நோமோர் வாய்தா என்ன வாய் தான் இருக்காது ஸோ இதுவரை நடந்த கேஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜட்ஜஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கன்சன் டிபார்ட்மெண்ட்ஸையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் தேர் அவைலபிலிட்டி அப்புறமா அந்த அந்த ஜட்ஜ் அந்த கேஸோட ப்ரியாரிட்டியை பொறுத்து ஸோ இது வந்து வழக்குக்கு வழக்கு மாறுபடும் ரொம்ப எமர்ஜென்சியான கேஸ்னால் உடனே வந்து தீர்ப்பு கொடுத்தாகணும் ஸோ இது வந்து நம்ம இந்த கேஸும் வந்து ஒரு எமர்ஜென்சியான்னு கேஸ் ஸோ வந்து நமக்கு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வரலாம் ஸோ சனிங்க லீவ் ஆல்ரெடி சொந்த இந்த ரெண்டு நாள் வந்து ஆல்ரெடி ஜட்ஜஸ் வந்து இந்த கேஸ் ஹிஸ்ட்ரியெலாம் படிச்சுட்டு எல்லாத்தோட வாதி பிரதிவாதியோட டா பாயிண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு மேபி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் கன்சல்ட் பண்ணி திருப்பாங்க நேரத்துக்கு ஸோ மேபி இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து இதுக்கான ஜட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ ஜட்மெண்ட் ரிசர்வ்னா என்ன அர்த்தம்னா கோத்ரூ டாக்குமெண்ட்ஸை திருப்பி கோத்ரூ பண்ணிவிட்டு அவங்க ஷெடியூலில் போது ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதான் வந்து நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இருந்து ஸோ ஃபைனல் ஜட்மெண்ட் ஜட்மெண்ட் தான் வரப்போது நம்ம நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ ஜட்மெண்ட் வந்து இன்னொரு ரெண்டு மூ ரெண்டு மூணு நாளாக வந்துடும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆல்ரெடி காலேஜஸில் வந்து நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணிக்க காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாமல் வைக்கிற ஸோ இட்ஸ் வந்து உங்களுடைய தான் நீங்கள் வந்து நமக்கு டேரெக்டாக காலேஜில் போய் பே பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்கலாம் ஓகே ஏன்னா டைம் கொஞ்சம் ஒரு மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் டைம் கொடுப்பாங்க ஒரு மூணு நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு நாள் கவுன்சிலிங்கிற மாதிரி ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் காலேஜில் அப்ரோச் பண்ணி பாருங்கள் சப்போஸ் காலேஜில் வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ஃபீஸில் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இது தவிர்த்து நமக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சுனா கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து டவுட்ஸ் ஏதாவது குவரிஸ் இருந்துச்சா நீங்கள் இது தாராளமாக எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ நன்றி வணக்கம்